மே 2ஆம் தேதிக்கு பிறகு யார் ஆட்சி கட்டிலில் அமரப்போவது, யார் சிறையில் கம்பி எண்ண போவது என்பது அனைவருக்கும் தெரியும் என சைதாப்பேட்டை அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமி தெரிவித்துள்ளார். சைதை துரைசாமி சைதாப்பேட்டை தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் தனது குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்காமல் திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன் தேவையில்லாத விஷயங்களை பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். அவருடைய ரேஷன் அட்டையில எஸ்கே கண்ணனை தன்னுடைய மாமனார்னு அவர் மாத்திருக்காரா இல்லையா, இதை கண்டுபிடிச்சு கொடுத்து சொன்னதுக்கு பிறகு அவங்க ரேஷன் அட்டையில அவங்க பேர் எழுதியிருக்கா இல்லையாங்கிறதா பிரச்சனை. என்ன கேட்கறேன்னா, உங்களது முறைப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டதா? இபிஆர் பேர்ல இருந்தது. மா சுப்பிரமணியன் ஒரு பொய்யர். அவர் மீது இருக்கிற வழக்கு 420 மோசடி செஞ்சு அரசு நிலத்தை வழக்கில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியா இருந்து முன்ஜாமீன் வாங்கி தான் அவர் இப்ப தேர்தலையே போட்டியிடுறார். 2011 மேயர் தேர்தலில் அதிமுக தனிச்சு நின்ன போது 30,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை நான் தோற்கடிச்சிருக்கிறேன். அவர் கரண்ட் மேயர். நான் மேயர் பதவியிலேயே இல்லை, சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. 24 கழித்து அவர் என்னை எதிர்த்து நிற்கிறாரு. அப்படி இருந்து மக்கள் வந்து என்னை ஆதரிக்கிறாங்கன்னா என்னுடைய சேவை அவர்களுக்கு அவருடைய நினைவில் எப்பொழுதும் இருக்கும். பொன்னையனை நிற்கிற போது அவர் தோற்றுருப்பார். ஆனால் சைத திருசாமி நின்ன பொழுது நீங்கள் தோத்தீங்களா இல்லையா, அப்போ அதுலேருந்து தெரிஞ்சுக்குங்க எப்படி இருக்குதுங்கிறத.